Love like a snuggler, like Sita and Rama, talking about Shiva, the queen of Sheba. நீங்கள் எதை அடித்தாலும் பரவாயில்லை, நீங்கள் நழுவாமல் பார்த்து கொள்ளுங்கள். உங்களுக்கு மோசமான பயணத்தை ஏற்படுத்திய எதுவும் திறக்கவும் கூட்டவும் சிக்கிக் கொள்ளாதீர்கள். சாலை எப்பொழுதும் குண்டும் குழியுமாக இருக்கும். நான் மேக்கை போட்டு கொண்டு நடக்கும் போது நான் ஒரு பயணி, நேர பயணி, நட்சத்திரத்தில் மையம், ஒரு நெபுலாவின் மையம் வரை பயணி, நேர பயணி. வணக்க மக்களே, இந்த வீடியோ நம்ம பார்க்க போறது என்னன்னா, ராணி ஒரு பாட்டு பாடினா எப்படி இருக்கும், ராணிக்கு இவங்க போட்ட பாட்டெல்லாம் நம்ம கேட்டிருக்கோம், ஆனா ராணியே ஒரு பாட்டு பாடினா எப்படி இருக்கும் அப்படின்றதுதான் இந்த டைம் டிராவலர் அப்படின்ற ஒரு சாங் ரிலீஸ் ஆயிருக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி. ஆனால் இப்போ ரீல்ஸ் இந்த மாதிரி விஷயத்துல ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்காங்க. அந்த பாட்டை தமிழில் நம்ம டப் பண்ணி அப்படியே தமிழில் சொன்னால் என்ன என்னெல்லாம் வருது அப்படின்றத பார்க்கறது தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நட்சத்திரத்தில் மையம், ஒரு நெபுலாவின் மையம் வரை நிர்வாணமாக போகிறேன், எனது விமானத்தில் ஓட்டுகிறேன், நிர்வாணம் செல்ல வேண்டுமா, நான் உன்னை என் விமானத்தில் அழைத்து செல்கிறேன். ஸ்பேஸ்ல பயணிக்கிறது, வேற வேற சோலார் சிஸ்டம், வேற வேற ஸ்டார் சிஸ்டம், இதுக்குள்ள எல்லாம் போறத பத்தி டைம் டிராவலரை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. எல்லா பிரபஞ்சத்திலயும் எல்லா விஷயங்களுக்கும் நான் பறந்து போவேன், என்னால போக முடியும், நான் உங்களையும் கூட்டி போறேன் அப்படின்னு சொல்றாங்க. இது என்ன வார்த்தையை குறிக்கும் அப்படின்னா, நான் சொல்லியிருக்கேன் உங்கள்கிட்ட, இங்க இருக்க பல சித்தர்கள் வந்து ராணியோட அந்த ஒரு ஆற்றல் மூலமா தான் இவங்க சித்தி அடைஞ்சாங்க. அதாவது ராணி கொடுத்த முக்தினாலதான் இவங்களுக்கு பல பேருக்கு இங்க சித்தர்ன்ற ஒரு பட்டமே கிடைச்சிருக்கு. ஞானியல் இந்த மாதிரி வருது இல்ல, இந்த கேட்டகரியில ராணி கொடுத்த ஆற்றலை வச்சுக்கிட்டு கிரகிச்சு பல இடங்கள் பயணிச்சாங்க. அது கூட விட்டு கொடுப்பாயிருது ஸ்பேஸ் ஹாஸ்டல் பாடி எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாதிரி விஷயங்களை ராணியோட கீழே இருக்க ஆட்களும் சித்தர்களாக இருந்து பயணிச்சாங்க. ஸோ அந்த டாப்பிக்கை சொல்கிறதுக்காக தான் இங்கே தெளிவாக சொல்லியிருக்காங்க, நான் அவங்கள கூட்டி போகிறேன் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இங்கே ராணியும் கைட் பண்ணோம், ராஜாவும் கைட் பண்ணுவாங்க அப்படின்றத வச்சுக்குவோம். ஏன்னா ராஜான்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு ஈஸியாக புரியணும் அப்படின்றக்காக. நம்முடைய ஆற்றலை வந்து ஆண் தன்மையாக வச்சுக்குவோம், அவங்களுடைய ஆற்றலை பெண் தன்மையாக வச்சுக்குவோம். ஜஸ்ட் ஒரு ஸ்டோரிக்காக, உங்களுக்கு புரியணுன்றதுக்காக. ஒரு காரில் ரூம் ரூம், பைக்கில் ரூம் ரூம், ரயிலில் ஜோம் ஜோம், மற்றும் ஒரு விமானத்தில் பெரிதாக்கவும். ஒரு காரில் ரூம் ரூம், ஒரு பைக்கில் ரூம் ரூம், ரயிலில் பெரிதாக்கவும், மேலும் ஒரு விமானத்தில் பெரிதாக்கவும். இப்ப வரக்கூடிய லைன் தான் ரொம்ப முக்கியமான லைன், இதுக்கப்புறம் வர லைன் எல்லாம் கொஞ்சம் கவனமா கவனிங்க, இது ரொம்ப முக்கியமான லைன். அலி பாபா தபலா வாசித்தார், அதை ஒரு கடத்தல்காரர் போல கொண்டு வாருங்கள். மூலக்கூறின் குமிழி, நான் உங்கள் சமன்படுத்துபவராக இருக்க முடியும். இல், என்னை பார்த்தேன், தனியா இருக்கிறாயா, நான் தமிழன், சீதையையும் ராமனையும் போல ஒரு கசப்பான அன்பு, நான் தமிழன், சீதையையும் ராமனையும் போல ஒரு கசப்பான அன்பு. ராமன் சீதை கதை, இந்த டைம் டிராவலர்னு சொல்லி ஒரு பாட்டுல ராமன் சீதை கதை வருது, சிவன் ஒருவர் உள்ள இங்க கவனிங்க, ராமன் சீதை அந்த பாவப்பட்ட கதை அது அப்படி சொல்லியிருக்காங்க. இது நீங்க ஆப்பிரிக்கா காட்டு புலி பாட்டுல இருக்குல்ல, முன்ஜென்மத்தில் புல்மையும் மானாக வந்தேன், புலியாக வந்து என்னை ஏன் கொன்றாயின் ஒரு லைன் வரும், ஞாபகம் இருக்கா? நான் தமிழன், சீதையையும் ராமனையும் போல ஒரு கசப்பான அன்பு, நான் தமிழன், சீதையையும் ராமனையும் போல ஒரு கசப்பான அன்பு. ஷேபாவின் ராணியான சிவனை பற்றி பேசுவது பாங்கேயா காலத்தில் எத்தியோப்பியாவில் இருந்து. சிவன் ராணி, இது உங்களுக்கு எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். சூரிய வழிபாட்டாளர்கள் அந்த கதையை பத்தி நம்ம இவர் சொல்லியிருப்பாரு, யாமேஸ்வரர்கள் நிறைய பதிவு போட்டிருக்காரு. ஸோ யாமேஸ்வரர்களுடைய பதிவை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இந்த சூரிய வழிபாட்டாளர்கள் சிவனுக்கும் அந்த ராணிக்கும் நடக்கிற திருமணத்தை பத்தி ஒரு கதை வரும். அதுல நீங்க படிச்சு பாருங்க, நான் வேணா யாமேஸ்வரர்களுடைய ஃபேஸ்புக் ஐடியோட லிங்க் கீழே கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்ல பாத்துக்கங்க. இந்த சூரிய வழிபாட்டாளர்கள் தொடரை நீங்க படிச்சு பாருங்க, இந்த வரிகள் உங்களுக்கு புரியும். ஷேபாவின் ராணியான சிவனை பற்றி பேசுவது பாங்கேயா காலத்தில் எத்தியோப்பியாவில் இருந்து. ஷேபாவின் ராணியான சிவனை பற்றி பேசுவது பாங்கேயா காலத்தில் எத்தியோப்பியாவில் இருந்து. இந்தியாவுக்கு செல்லுங்கள், அதை நேர்கோட்டில் வைத்திருங்கள். ராணி மற்றும் சிவனை பத்தி பேசியிருக்காங்க. இங்க என்னன்னா, எத்தியோப்பியா இந்த நாட்டை கவனிச்சுக்கோங்க, இந்த நாடு ரொம்ப முக்கியமான நாடு நம்ம உலக வாழ்க்கையில. இப்ப நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்க வாழ்க்கையில இது கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஒரு நாடு. கொஞ்சம் நீங்க தேடி பாருங்க எத்தியோப்பியா பத்தி, அங்க 13 மாதங்கள் இருக்கும். அதே மாதிரி சூரியன் வந்து உதிக்கிறது நைட்டு பகல் அங்க டிஃப்ரெண்டா இருக்கும். நம்ம ஒரு உலகத்துல வந்துட்டு இருக்கோம், அவங்க தனியா ஒரு உலகத்துல வந்துட்டு இருக்காங்க. இந்த எத்தியோப்பியால இருந்து இந்தியாவுக்கு போங்கன்றாங்க, இந்தியால இருந்து நேர்கோட்டுல வச்சுக்கோங்கன்றாங்க. எதனா முகலாய படையெடுப்பு உங்களுக்கு தெரியும்ல, அது வந்ததுக்கப்புறம் இங்கே ஒரு மதம் உருவாச்சு, அந்த மதத்தை அப்படியே கொண்டு போங்க, அந்த மதத்தை நேர்கோட்டில் கொண்டு போங்கன்றாங்க.
இப்போ யோசிச்சு பாருங்க, இந்த மதத்துல இருக்கவங்க, அதாவது முகலாய மதத்துல இருக்கவங்களை பாத்தீங்கன்னா ஒரே நேர்கோட்டுல போவாங்க. அவங்க குரான் என்ன சொல்லுதோ அதை மட்டும் தான் கேட்பாங்க. நேர்கோட்டிலே பயணிக்க வையுங்கன்னு சொல்றாங்க. அதாவது அவங்க திட்டத்தை தெளிவா சொல்லிருக்காங்க இந்த பாட்டு வரியில. இந்தியாவுக்கு செல்லுங்கள், அதை நேர்கோட்டில் வைத்திருங்கள். இந்தியாவுக்கு செல்லுங்கள், அதை நேர்கோட்டில் வைத்திருங்கள். இலங்கைக்கு வவுனியாவிலிருந்து விர்ஜினாவுக்கு செல்லுங்கள். காரங்கி ஜியாவை போன்றது. உலகம் முழுக்க மதங்களை பரப்பின கதையை சொல்றாங்க. அடுத்த லைன்ல வந்து மான் பத்தி சொல்றாங்க, அந்த பயத்தை உருவாக்க சொல்றாங்க. சம்பந்தம் இல்லாம இந்த பாட்டுல தமிழனை பத்தி எல்லாம் வரும், சீதை அந்த கதைலாம் வரும். அதே மாதிரி சீதைன்ற கூடியது வந்து மண், இந்த மண், ஊட்டி மலை, இந்த மலைப்பகுதி, இந்த வனங்கள் தான் நம்ம கூட மண். இதை குறிக்கிறது தான் சீதைன்றதை குறிச்சாங்க. மான் போன்ற அழகானது, அந்த கோலத்தை எரியுங்கள், அந்த பயத்தை அழைக்கவும். காரங்கி ஜியாவை போன்றது, மான் போன்ற அழகானது, அந்த கோலத்தை எரியுங்கள், அந்த பயத்தை அழைக்கவும். எத்தியோப்பியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மேப்ல செக் பண்ணி பாருங்க, அது எந்த ஊரை காட்டும்னா ஆப்பிரிக்காவை தான் காட்டும். அப்போ அந்த ஆப்பிரிக்க காட்டுப்புலி எதை குறிக்குதுன்னு இப்போ புரியுது அவங்களுக்கு. அதுக்கப்புறம் கவனிங்க, இந்த வரிகள்லாம் கவனிங்க. இப்போ நீங்க இந்த வரிகளை பார்க்கும்போது உங்களுக்கு வேற ஒரு கதை புரிய ஆரம்பிக்கும். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க பாட்டும் ஒரு பாட்டு தான், இந்த ஆப்பிரிக்கா புலியும் ஒரு பாட்டு தான். இந்த பாட்டு பாட்டி முடிக்கிறதுக்குள்ளேயும் வேட்டையாடி முடிக்கணுமா, அவங்களுடைய ஆட்களுக்கு என்னென்ன கதைகள் செய்யணும், அடுத்து நம்ம என்ன மாதிரி பயணிக்கணும், எப்படிலாம் நம்ம இவங்களை போட்டு தள்ளணும் அப்படின்றத தெளிவாக இவங்க ஒரு பாட்டு வரிகளில் கடத்திட்டு இருக்காங்க. இது நமக்கு புரியாது, நம்ம ஒரு பாட்டு நினச்சி என்ஜாய் பண்ணி போயிட்டு இருப்போம். ஆனால் அவங்க ஆட்களுக்கு இதெல்லாம் மெசேஜ் கடத்தப்படுது, கட்டளைகள் பரிமாறப்படுது. பாட்டு பாடி முடிய முன்னை வேட்டையாடி முடிக்கணுமே, தீப்பறக்கும் கண்களோடு தேடுதே. இப்போ அந்த லைன் வருது கவனிச்சிங்களா, புல்மேயும் மானாக வந்தேன். ஜென்மத்தில் முன் ஜென்மத்தில் புல்மேயும் மானாக வந்தேன்னு சொல்றாங்க. அடுத்த லைன் கவனிங்க, மானாக யார் வந்தா, அதை யார் போட்டு தள்ளலாம் அப்படின்றத நீங்க வரலாறு படிச்சீங்கன்னா உங்களுக்கு இந்த கதையோட சீக்ரெட் புரியும். எல்லாத்தையுமே நான் இந்த ஒரே வீடியோல சொன்னேன்னா நாங்க அப்புறம் உட்காந்து வீடியோ பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ நான் அதுக்கு ஒரு மிகப்பெரிய விஷயங்களை ரிவீல் பண்ணி விட்டு இருக்கேன். அந்த ரிவீல் பண்ணதை வச்சு நீங்க இன்னும் தேடினீங்கன்னா இன்னும் விரிவா தெரிஞ்சுப்பீங்க, தேடுங்க. அந்த டைமிங்கில் அவங்க மான் வேஷம் போட்டு இங்கே வந்திருக்காங்க, இந்த டைமிங்கில் புலி வேஷம் போட்டு வந்திருக்காங்க. புலி வேஷம்னு சொன்னால் உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஆகாயம் சென்றாலும் பழி வாங்குவேன். உங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு புரியலையா உங்களுக்கு? நீங்கள் பிரபஞ்சத்தின் அதிபதி, நீங்கள் வெளியே போய் இந்த பிரபஞ்சத்து யூனிவர்ஸோட காடாக மாறினாலும் உன்னை பழி வாங்குவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம முன்னோர்கள் அங்கே தான் இருக்காங்க. இப்போ அவங்கள பழி வாங்க முடியலைன்றக்காக அவங்களுடைய சந்ததியான மனிதர்களை பழி வாங்கிட்டு இருக்காங்க. இதை தான் சொல்கிறாங்க அவங்க. நம்மளை ரெண்டாக பிரித்து நம்மளை அழிக்கணும், அதான் அவங்களுடைய நோக்கம். நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், இப்போ வந்து உங்களுக்கு இந்தியன் டூலேருந்து ஆரம்பமே, இந்தியன் டூன்னு சொல்கிறது வந்து இந்தியா ரெண்டு, நார்த் இந்தியா சவுத் இந்தியா அரசியல் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஹிந்தி விஸ் தமிழ், திராவிட மிஸ் ஆரியம், அப்புறம் பிஜேபி காங்கிரஸ் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இந்த ரெட்டை வேடம் போடுவாங்க, இந்த ரெண்டு வேடம் போடுறதும் அவங்க ஆட்கள் தான். ஆனால் கூடால மாட்டிக்கிட்டு முழிக்கிறது தான் மனிதர்கள். இந்த ரகசியம் என்றைக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே புரிய ஆரம்பிக்கும். நல்லவே மாதிரியே வருவாங்க, ரெண்டு கேரக்டர் வருவானுங்க, புரியுதா உங்களுக்கு? ரெண்டு கேரக்டரோட ஆர்ஜினும் ஒரு இடத்துல இருந்தால் வந்திருக்கும். இவங்க என்ன பண்ணுவாங்க, ராமன் ராவணன்லேருந்து ஆரம்பிக்கலாம். ராமன் ராவணன்லேருந்து அடுத்து நீங்கள் என்னென்ன ரெண்டு ரெண்டு பிரிவாக மனிதர்களை பிரித்து வச்சுருக்காங்களோ அது எல்லாமே உங்களை பிரித்து ஆள்றதுக்காக அவங்க கட்டமைச்சது தான். மனிதர்களுக்குடியில் எந்த ஒரு பிரிவினையும் கிடையாது, எந்த ஒரு மோதலும் கிடையாது. அந்த மோதலை உருவாக்கி, மதங்களை உருவாக்கி, சாதிகளை உருவாக்கி மனிதர்களை அடிச்சுட்டு சாக வைக்கிறது இவனுங்க தான். இதுதான் கட்டமைப்புன்னு சொல்கிறோம். இந்த கட்டமைப்பு விட்டு வெளியே வந்து பார்த்தா தான் இவனுங்க பேசுறது, இவங்க சொல்கிறது, இவங்களுடைய பாடல்கள், படங்கள், இது எல்லாமே உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். இல்லைனா வெறும் படமாக பார்த்து என்ஜாய் பண்ணி போவீங்க, கடைசி அந்த பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு நீங்களும் சின்னவனமாக ஆவீங்க. இவ்வளோதான் விஷயம். இந்த வரி கொஞ்சம் ரொம்ப முக்கியமான வரி. பாவத்தின் பிம்பம் கண்டேன்னு சொல்கிறாங்கல்ல, நம்மளை பாவம் செய்ய வைப்பாங்க. எப்படின்னா நம்ம கையாலேயே இந்த மனிதர் குலத்துக்கு பாவம் செய்ய வைக்கிறது. எப்படின்னா மனிதர்கள் மனிதர்களுக்குள்ளே பாவம் பண்ணுறாங்களே, தெரியுது அவங்களுக்கு துரோகம் பண்ணுறது, உள்நாட்டுக்குள்ளேயே பிரச்சனை பண்ணுறது, இங்கேருந்து அங்கே துப்பு கொடுக்குறது, அங்கே நீங்கள் துப்பு கொடுக்குறது. மனிதனை மனிதனாக அடிச்சுக்கிட்டு இருக்கான், நீ மேல் ஜாதி நான் கீழ் ஜாதி, நீ அந்த மதம் நான் இந்த மதம், நீ இந்த மொழி நான் இந்த மொழி, இனவெறி, மொழிவெறி, ஜாதி வெறி, இதெல்லாம் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க மனிதர்களுக்குள்ளே? மனிதனே பாவம் பண்ணிட்டு தானே இருக்கானுங்க. இப்போ அதெல்லாம் போக விலங்குகளுக்குள்ளே பாவம்,
விலங்குகளுக்கு வெறி பிடிக்குது, விலங்கு மாடு என்ன முட்டுது, நாய் கடிக்குது சொல்லிட்டு எல்லாத்தையும் கொண்டுகிட்டு இருக்கானுங்க. ஸோ மனிதர்களை பாவம் பண்ண வச்சு அந்த பாவத்தின் அறுவடையாக மனிதர்களை இவங்க சாப்பிடிச்சுட்டு இருக்காங்க. இவ்வளோதான் விஷயம். இது பிரபஞ்சத்தின் விதி. இந்த விதியை வந்து இயற்கைக்கு மாறாக யாராச்சும் பயன்படுத்தினாங்கன்னா கண்டிப்பாக அவங்க அழிஞ்சு போயிடுவாங்க. இவங்க கரெக்டாக அதை புரிஞ்சுக்கிட்டு நம்மளை பாவம் செய்ய வச்சு அந்த பாவத்துக்கு பிரதிபலனாக நம்மளை போட்டு தள்ளிட்டு இருக்காங்க. இந்த ரகசியம் புரியலைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. குலதெய்வ வழிபாடுன்னு நாங்கள் சொல்கிறது சும்மாவா? உங்கள் முன்னோர்கள் மட்டும்தான் அவளை காப்பாற்ற முடியும். இந்த பாட்டு ரொம்ப முக்கியமான பாட்டுன்றக்காக தான் நான் ரொம்ப நிறுத்தி நிறுத்தி எல்லா வரிகளுக்கும் ஒரு விளக்கம் கொடுத்துட்டு இருக்கேன். ஏன்னா இது சபதம் எடுத்துருக்கு அந்த ராணி. ரெண்டா துண்டாடி நம்மளை அழிச்சு நம்ம முன்னோர்களால் பழிவாங்க முடியலன்றதை நம்மளை பழிவாங்கிட்டு இருக்கு. இதை பண்ணணுன்றது தான் அது தெளிவாக சொல்லிட்டு இருக்கு. இந்த லைன்லாம் நீங்கள் ரொம்ப கூர்ந்து கவனிச்சிங்கன்னா இன்னமும் நிறைய தெரிஞ்சுக்கலாம். நரசிம்ம அவதாரம் சொல்கிறது நீங்கள் ஈஜிப்திலேருந்து பார்க்கலாம். ஈஜிப்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா சிங்கம் உருவத்தை வச்சு தான் பல நாடுகளை ஆக்கிரமிச்சானுங்க பிரிட்டிஷ் எம்பையர். அப்புறம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஈஜிப்டில் போனீங்கன்னா சிங்கம் சிம்பாலிசம் தான் வச்சுருப்பானுங்க. நரசிம்ம அவதாரம் அதுதான். அது அன்று வச்சு கேம் ஆனானுங்க. இப்போது புலிகொண்டு அவதாரம், அதாவது புலிகளுக்குள்ளே ஒழிஞ்சிக்கிட்டு போட்டதில் போகிறாங்க. இவ்வளோதான் விஷயம். தெளிவாக சொல்லிட்டேன், புரிஞ்சுக்கோங்க. காற்றெல்லாம் மின்சாரம் பாயும் என்று. நியூக்ளியர் பிளான்ட் வெடித்தாலும் மின்சாரம் பாயும், அதாவது அணுக்கதிர்வு கதிர்வீச்சு பாயும். அதே மாதிரி நியூக்ளியர் பாம்ஸ் யூஸ் பண்ணாலும் அணுக்கதிர்வு பாயும். அப்படியும் இல்லாட்டினா காலநிலை மாற்றம்ன்ற பேரில் காற்று மாசுபடும். டெல்லியில் காற்று மாசுபட்டுருச்சு, நியூஸ் தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. இப்போ சென்னையிலையும் பாதிக்கப்பட்டுருக்கு, புரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. நம்ம என்னதான் கெஞ்சி கேட்டாலும் கதறி உருண்டாலும் நம்மளை கண்டுக்க மாட்டாங்க, கொண்டுட்டு தான் போவாங்க, அவங்களோட பழி வீத்துட்டு தான் போவாங்கலாம். ஸோ இந்த மாதிரி குணத்தினால தான் இவங்க இந்த பூமியிலேருந்து அகற்றப்பட்டாங்க. இதுதான் இந்த ஒரு குணத்தை பார்த்துக்கோங்க. இவ்வளோ நேரம் எக்ஸ்பிளனேஷன் பண்ணேன்ல, இந்த குணத்தினால தான் இந்த நாகர்கள்ன்றவங்க அழிக்கப்பட்டாங்க. அது இன்னமும் ஏற்றுக்கொள்ளாமல் இன்னமும் இந்த பழிவாங்கிற நிலங்களோ இருந்துகிட்டு இருக்காங்க. இதுக்கு ஒரு விளக்கம் கொடுப்பாங்க. ஒரு சில கூட்டம்லாம் வந்து விளக்கம் கொடுத்துட்ருக்கோம். யூதர்கள் தான் பண்ணுறாங்க, அவங்க ஒரு பகடக்காய் அவ்வளோதான். அதுக்கு மேலே அதற்கு அவங்க நாகர்கள். இது என்றைக்கு தெரிஞ்சு நீங்கள் என்றைக்கு புரிஞ்சுக்க போகிறீங்க? இது புரியலனா இந்த எந்த விஷயமே உங்களுக்கு புரியாது. ராணியை குளிர வைக்கிறதுக்காக தான் இவங்க எல்லாருமே இவ்வளோ வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, புரியுது அவங்களுக்கு. அப்படின்னா அப்புறம் ஒரு ராணிக்காக என்ன அப்புறம் மனிதர்கள் மனிதர்களுக்குள்ளே இப்படி பண்ணுறாங்க? இது அப்படி கிடையாது. இது நுணுக்கமான அரசியல். இது பலாயிரம் வருடங்களாக ஸ்கெச் பண்ணி கொண்டு வந்தது. மொதல் நாகர்கள், நாகக்கலப்பு, நாகக்கலப்புலேருந்து மனிதர்களோட இணைஞ்சு இணை மனிதர்களுக்குள்ள முக்கியமான ஆட்களுக்கெல்லாம் போகிறது. ஏன்னா மனிதர்களுக்கு அனுபவ அறிவு தான், ஆனால் நாகர்களுக்கு ஏற்கனவே படிப்பறிவு இருக்குது. அவங்களுக்கு நார்மலாகவே இன்டெலிஜென்ஸ் அதிகம். ஸோ அதை பயன்படுத்தி கலப்பு இனத்தை உள்ளே கொண்டு வந்து இதில் பெரிய கதைங்க. இதெல்லாம் எக்ஸ்பிளேஷன் பண்ணுற கஷ்டம். ஸோ விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. நம்மளோட வீடியோஸ் அனைத்தையும் பின்னாடி இருந்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு எல்லாமே புரிய ஆரம்பிக்கும். வரலாற்றை என்றைக்குமே நீங்கள் கரெக்டாக பார்க்காதீங்க, அதை பின்னோக்கி பாருங்கள். ஒரு பாட்டை நீங்கள் எடுக்கிறாங்கன்னா அந்த பாட்டை பின்னாடி இருந்து படிங்க. பின்னாடி இருந்து பார்த்தா தான் உங்களுக்கு வரலாறு புரியும். அதுதான் ரகசியம். அவங்க அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களுடைய மொழிகள்லாம் பார்த்தீங்கன்னா பின்னிருந்து தான் படிப்பாங்க. அதே மாதிரி அவங்க எழுத்து வடிவம்லாம் பின்னாடி இருந்து, அதாவது வளம் இருந்து இடம், இடம் இருந்து வளம், இது மாதிரி தான் விளாடுவானுங்க. இது உங்களுக்கு என்னைக்கு புரியுமோ அன்றைக்கி தான் உங்களுக்கு விஷயம் புரியும். இடைச்சர்கள், நீங்கள் தமிழரா? நான் ஒரு வழக்கமான பயணியாக நடிக்கும் பயணி என்று சொல்கிறேன். ஆங்கில பாடலில் தமிழனை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ரகசியம் தெரியாதுன்றக்காக அவங்க ஆட்களுக்கு சூப்பராக ரகசியத்தை கடத்துறாங்க. அதை என்ன சொல்கிறாங்க பாருங்கள். காலப்பயணி போல் நான் நடிச்சுக்கிட்டு பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ராணி காலத்துக்குள்ளே பயணிக்க முடியும்னு நான் சொல்லியிருந்தோம், ஞாபகம் இருக்கா? லோகி சீரீஸ் கூட நான் டீட்டெயில் சொல்லியிருந்தேன், அதை புரிஞ்சுருப்பீங்க. அதுக்கு முன்னாடி இருந்தே இந்த லோகி சீரீஸ்லாம் வரதுக்கு முன்னாடியே நம்ம சொன்னோம், ராணினால் காலப்பயணம் பண்ண முடியும். எல்லா காலத்துலேயும் போய் எல்லா பூமியிலையும் எப்படிலாம் அழிக்கப்பட்டுச்சு, என்ன மாதிரி அழிக்கப்பட்டுச்சு, எல்லா அறிவும் அதுக்கு இருக்குது. அதனால தான் இந்த ஒட்டுமொத்த பூமியையும் கண்ட்ரோல் எடுத்துகிட்டு இருக்குது. எவனை எங்கே காய் நடத்தலாம், எவனை எங்கே வச்சா என்ன கேம் எப்படின்னு மாறும் அப்படின்றது எல்லாமே தெரியும். உங்களுக்கு இன்னொரு கூடுதல் தகவல் சொல்லவா? செஸ் விளாடுறீங்கல்ல, அந்த செஸ் போர்டே முக்கியமான ஒரு ஆட்டம் தான். ஏன்னா இப்போ அந்த ஆட்டம் தான் நடந்துகிட்டு இருக்கு, சதுரங்க ஆட்டம் தான் நடந்துகிட்டு இருக்கு. ராணி இந்த செஸ் போர்டில் எங்கே வேணால் போகலாம், அதுக்கு இதே கிடையாது, கட்டுப்பாடே கிடையாது. எங்கே வேணால் ராணி போய் அடித்து பறக்க விடலாம். ஆனால் ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு வரிமுறை இருக்கும், புரியுதா? இந்த காலத்தில் ராணினால் எங்கே வேணால் பயணிச்ச முடியும், என்ன வேணால் பண்ண முடியும். ஆனால் சிப்பாய் வினோத்தன் அடிக்கடி சொல்லுவார், சிப்பாய்கள் தான் பிரச்சனைன்னு சொல்லுவார் பார்த்தியா. சிப்பாயினால முன்னாடி மட்டும்தான் போக முடியும். இப்போ இந்த வரிகளை கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த பாட்டில் என்ன வந்திருக்கு. இந்தியாவுக்கு செல்லுங்கள், அதை நேர்கோட்டில் வைத்திருங்கள். நேர்கோட்டிலே வச்சிருங்கன்னு சொன்னாங்க, ஞாபகம் இருக்கா? அந்த நேர்கோட்டிலே வச்சிருங்கன்றது என்னது? சிப்பாய்கள் முன்னாடி மட்டும்தான் போக முடியும். அவங்களுக்கு பின்னாடியும் போக முடியாது, சைடும் போக முடியாது, எங்கேயும் போக முடியாது. அதாவது அந்த பாய்கள் முன்னாடி மட்டும்தான் போக முடியும். அப்படிதான் வளர்க்கப்பட்ட ஆடுகள். இமயமலை பகுதிகளில் உங்களுக்கு ஃபைபுலா தேவையில்லை. நான் சுற்றி ஓடும் போது நான் ஃபார்முலா போன்ற இனம்
நான் ஒரு பயணி, நேர பயணி, நட்சத்திரத்தில் மையம், ஒரு நெபுலாவின் மையம் வரை. பயணி, நேர பயணி, நட்சத்திரத்தில் மையம், ஒரு நெபுலாவின் மையம் வரை. ஆதியில அவங்க இங்கதான் இருந்தாங்க, இங்க இருந்து விரட்டப்பட்டு இமயமலை சென்றாங்க, இமயமலையில இருந்து எகிப்துக்கு போனாங்க. இதுதான் வரலாறு. எகிப்துக்கு போன பிறகுதான் அவங்க ஆட்டம் அதிகமாச்சு, அங்க போய் தான் பல விஷயங்கள் மாறுச்சு. அந்த வரலாறு கூடிய சீக்கிரத்துல பாக்கலாம். இதை தெளிவா சொல்லியிருக்காங்க. இந்த வார்த்தைகள்லாம் நீங்க திருப்பி திருப்பி கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே புரியும். நிர்வாணமாக போகிறேன், எனது விமானத்தில் ஓட்டுகிறேன். நிர்வாணம் செல்ல வேண்டுமா? நான் உன்னை என் விமானத்தில் அழைத்து செல்கிறேன். ஒரு காரில் ரூம் ரூம். நிர்வாண பயணம் அப்படின்னு உங்க சொல்றது எதை பத்தி சொல்றாங்கன்னா, நீங்க இப்போ நான் சொல்லியிருக்கேன் ஆஸ்ட்ரல் பாடி எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது, நீங்க உடல் இங்கே தான் இருக்கும். இந்த உடம்பு இருக்கும் போது உங்களுக்கு ஒரு உருவம் இருக்கா, ஸோ நீங்க ஒரு மெட்டீரியல். ஆனால் உருவமே இல்லாத ஒரு பயணம் இருக்குல்ல, ஆஸ்ட்ரல் பாடி எக்ஸ்பீரியன்ஸ்னு ஒன்று இருக்கு. உடலை விட்டு வெளியே வருது உங்க ஆத்மாவை, அதாவது உங்களுடைய உண்மையான ஆற்றலை வெளியே கொண்டு வருவீங்க. அதுதான் நீர்வண்ணம், அதை தான் நிர்வாணம்னு சொல்கிறாங்க. அந்த நீர்வண்ணத்தை தான் இந்த மூன்று எழுத்து கூட்டம் ஒரு காமெடி கட்டிகிட்டு இருக்கும். ஸோ இந்த நிர்வாணம்ன்றது வந்து இந்த உடம்பை விட்டு வெளியே போகிறது. அந்த நீர்வண்ணத்து மூலயமா நீங்கள் உலகத்தில் எங்கே வேணால் பயணிக்க முடியும்னு சொல்லுவாங்க. ராணி அப்படி தான் பயணிச்சுக்கிட்டு இருக்கு. ராணினால் உருவம் எடுக்க முடியாது, யாராவது உள்ள ஊடுருவி பண்ண முடியும். இது தான் பண்ணிக்கிட்டு இருக்கு. இதுதான் ரகசியம். நான் உங்களை கூட்டி போகிறேன்னு சொல்கிறதுக்கு காரணம் இது தான். கால பயணம் பண்ண முடியும்னா நீங்கள் உடலை விட்டு வெளியே வந்தால் தான் பண்ண முடியும். பைக்கில் ரூம் ரூம், ரயிலில் ஜூம் ஜூம், மற்றும் ஒரு விமானத்தில் பெரிதாக்கவும், ஒரு காரில் ரூம் ரூம், ஒரு பைக்கில் ரூம் ரூம், ரயிலில் பெரிதாக்கவும், மேலும் ஒரு விமானத்தில் பெரிதாக்கவும். ஆப்பிரிக்கா காட்டுப்புலியில் வந்த அந்த ஆப்பிரிக்கா இப்போ இந்த பாடலில், இந்த டைம் ட்ராவலர் பாட்டில் வந்த எத்தியோப்பியா. இந்த நபிகள் வந்து முதல் முதல்ல பயணம் பண்ண ஊர் எங்கன்னு தேடி பார்த்தீங்கன்னா எத்தியோப்பியா. அதாவது முஸ்லீம் மதம் முதல் முதல்ல பயணம் பட்டது எங்கன்னா எத்தியோப்பியா. அதனால கொஞ்சமாவது நிலைமை சீராகட்டமேனு விரும்பி முஸ்லீம்கள் வேற ஒரு தேசம் போய் வாழலாமே முடிவு பண்றாங்க. முகமது நபி கிட்ட இதை பத்தி எடுத்து சொல்றாங்க. அப்படி இடம்பெயர்ந்து வசிப்பதற்காக முகமது அவர்கள் சுட்டிக்காட்டிய இடம் தான் அபிசீனியா. ஆப்பிரிக்க கண்டத்துல இப்போ இருக்கக்கூடிய எத்தியோப்பியாவை தான் அவர் கைகாட்டுகிறார். ஷேபாவின் ராணியான சிவனை பற்றி பேசுவது பாங்கேயா காலத்தில் எத்தியோப்பியாவில் இருந்து அபிசீனியா. ஆப்பிரிக்க கண்டத்துல இப்போ இருக்கக்கூடிய எத்தியோப்பியாவை தான் அவர் கைகாட்டுகிறார். அந்த டைம்ல முதல் முதல்ல முஸ்லீம்ன்ற ஒரு மதம் உருவாகுது. அந்த மதம் பிடிக்காதவங்க முஸ்லீம்கள் மேல பயங்கரமான ஒரு வன்மத்தை கக்கி இருந்திருக்காங்க. கொடூரமான தாக்குதல் நடந்திருக்கு. அதை தான் இங்க குறிக்கிது. ரெண்டு பாட்டோட கனெக்ட் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க நடந்த வரலாறு புரிஞ்சிடும். ஷேபாவின் ராணியான சிவனை பற்றி பேசுவது பாங்கேயா காலத்தில் எத்தியோப்பியாவில் இருந்து அபிசீனியா. ஆப்பிரிக்க கண்டத்துல இப்போ இருக்கக்கூடிய எத்தியோப்பியாவை தான் அவர் கைகாட்டுகிறார். இஸ்லாம் மதம் முதல் முதல்ல வெளியே போனதே இந்த டைமிங்ல தான் நடந்திருக்கு. முஸ்லிம்களின் மீது மிக கடுமையான வன்முறைகளை கட்டவிழ்த்து விட ஆரம்பிச்சாங்க. ஒருத்தர் முஸ்லீம்னு தெரிஞ்சாலே கட்டி வச்சு தோலை உரிக்கிற அளவுக்கு அவர்களது வன்முறை எல்ல மீறி போனது. அரேபியர்கள் பல பேர் முஸ்லீம்கள் ஆனாங்க. பிரச்சாரத்தினால கிறிஸ்துவம் பரவி கொண்டிருந்த அதே காலகட்டத்துல இந்த ஒரு சம்பவத்தால எந்தவித பிரச்சாரமும் இன்றி தானாகவே இஸ்லாம் பரவ தொடங்கியது. முகமதுவை பத்திய இந்த நியூஸ், முகமதுவை சந்திக்கணுங்கிற அந்த ஆர்வத்துல பல தேசங்களிலிருந்து அரேபியர்கள் மெக்காவை நோக்கி வர ஆரம்பிச்சாங்க. இதுதான் அந்த இரண்டாவது விளைவு, மிகவும் பாதகமான விளைவு. மத நல்லிணக்கணம் பேணுகிற ஒரு தேசம்னு சொல்லி முகமதுவே தன் மக்களை அங்க அனுப்பி வைக்கிறார். அன்றைய தேசத்துல அன்றைய நாளில அந்த தேசம் ஒரு கிறிஸ்துவ நாடா இருந்தது. இது எத்தியோப்பியா. மன்னரான நஜ்யாசியும் ஒரு கிறிஸ்துவர் தான். ஆனாலும் நம்பிக்கையோட முஸ்லிம்கள் அங்க போனாங்க. முஸ்லிம்கள் முதன் முதலாக இடம்பெயர்ந்த சம்பவமும் அதுதான். மெக்காவை தாண்டி இஸ்லாம் வெளியே புறப்பட்டதும் அப்போதுதான். ரகசியமாகத்தான் அவங்க மெக்காவை விட்டு புறப்பட்டு போனாங்கனாலும் அப்போ நீங்கள் நோட் பண்ணி பார்த்துக்கோங்க, வரலாறு இங்கே தான் ஆரம்பிச்சிருக்கு. அதாவது அவங்களுடைய காய் நகர்கள் இங்கிருந்து தான் ஸ்ட்ராங்காக நடந்திருக்கு. இப்போது அங்கேருந்து வெளியே வந்த அந்த முகலாயர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். இந்த அதாவது முஸ்லீம் மதத்துக்கான கோட்பாடுகளை சொல்கிறாங்க, அதை நீங்கள் நல்லா நோட் பண்ணுங்கள். அவங்க இதுக்கு முன்னாடி எப்படி வாழ்ந்துருக்காங்கன்றதை காட்டுவாங்க. அதாவது இதுக்கு முன்னாடி அவங்க எப்படி வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க, இந்த நபி வந்து சொல்லி கொடுத்ததை கத்துக்கிட்டு இப்போ எப்படி வாழ்றாங்கன்றது தெளிவா சொல்லியிருப்பாங்க. இதுதான் ரகசியம், கவனமா கவனிங்க. நாங்க அறியாமையில இருந்தோம், ஒழுக்கம் இல்லாம இருந்தோம், சிலைகளையும் கற்களையும் சாமிகளா கும்பிட்டுக்கிட்டு இருந்தோம், உயிரோட இருக்கணுங்கிறதுக்காக எல்லா விதமான அக்கறங்களையும் தயங்காம செஞ்சுக்கிட்டு இருந்தோம். எளியவர்களை எங்கள் சுய லாபத்துக்காக பயன்படுத்தி கொள்ள ஒருபோதும் நாங்க தயங்கியது இல்லை. எங்கள் இனத்திலிருந்தே ஒரு தூதுவரை இறைவன் தேர்ந்தெடுத்து அனுப்பும் வர எங்கள் வாழ்க்கை இவ்வாறாகத்தான் இருந்தது. ஆனா வந்த எங்க தூதரோ எங்க கண்களை திறந்தார். உருவமோ ஆதி அந்தமோ இல்லாத ஒரே
இறைவனை வணங்க சொல்லி அவர் எங்களை கூப்பிட்டார். உருவமோ ஆதி அந்தமோ இல்லாத ஒரே இறைவனை வணங்க சொல்லி அவர் எங்களை கூப்பிட்டார். பேச்சில் சத்தியம், வாக்கை காப்பாற்றுவதில் உறுதி, உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் யாருக்குமே துரோகம் இழைக்காதிருத்தல், எதன் பொருட்டும் ரத்தம் சிந்த அனுமதிக்காதிருத்தல் ஆகியவற்றை வற்புறுத்தி சொன்னார். பெண்களை மதிக்க சொன்னார். பொய் சாட்சி சொல்லாமல் இருக்கும்படி கேட்டுக்கொண்டார். தொழுக, நோன்பு, ஏழை வரி ஆகியவற்றை கடைபிடிக்க சொன்னார். இவைதான் எங்கள் தூதர் எங்களுக்கு இருக்கக்கூடிய கட்டளைகள். நீங்க கேட்டிருப்பீங்க, உங்களுக்கே ஒரு சில புரிஞ்சிருக்கும். புரியாதவங்களுக்கு ஒன்னு சொல்றேன், ஆதியும் அந்தமும் இல்லாத ஒன்ன வணங்க சொன்னாரு. அது என்னன்னு, உருவமற்ற ஒரு வழிபாடு எதுன்னு இப்ப புரியுது அவங்களுக்கு. இருள், உருவமோ ஆதி அந்தமோ இல்லாத ஒரே இறைவனை வணங்க சொல்லி அவர் எங்களை கூப்பிட்டார். இருளுக்கு தான் உருவமற்ற ஒன்று, ஒளி கிடையாது. ஒளிக்கு முடிவு இருக்கு. ஒளி வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு தூரத்துக்கு போனோன்னே ஒளி தெரியாது. ஆனால் இருள் எங்கேயுமே ஆதியும் இருக்காது, அந்தமும் இருக்காது. பிரபஞ்சத்தோட டார்க் எனர்ஜியை பற்றி தான் இங்கே பேசியிருக்காங்க. இதுதான் இங்கே ரகசியமே ஒளிஞ்சிருக்கு. இருள் தான் நிரந்தரம்ன்றதை நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம். உங்களுக்கு ஏன் புரியுதா? இப்போ பல ரகசியங்களை பல இடத்துல பல விதமாக நமக்கு பயணிச்சிருக்காங்க, அதாவது பல விதமாக கற்பித்திருக்காங்க. ஆனால் விஷயங்கள் வேறு வேறையாக இருந்திருக்கு. இதை அனைத்தையும் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் உங்களை சுற்றி என்ன நடக்குதுன்னு புரியும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் டைமென்ஷனை பற்றிலாம் பேசவே ஆரம்பிப்பீங்க. மொதல் இந்த தேர்ட் டைமென்ஷனில் நடந்துகிட்டு இருக்க காமெடியவே புரிஞ்சுக்கலன்னா ஃபோர்த்து ஃபிஃப்த்து இப்படிலாம் போகிறது நடக்கிறதுலாம் எப்படி புரிஞ்சுப்பீங்க? தயவுசெய்து உங்களை சுற்றி நடக்கிற இந்த கல அரசியலை முதல் புரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு மதங்களும் எதுக்காக உருவாக்கப்பட்டது, ஏன் உருவாக்கப்பட்டது, மனிதர்களை பிரித்து எப்படி ஆள்றாங்க. இந்த ஆப்பிரிக்கா காட்டுப்புள்ளி பாட்டை திருப்பி பாருங்கள். அதே மாதிரி இந்த டைம் ட்ராவலர் பாட்டையும் திருப்பி பாருங்கள். இப்போ நான் போட்ட வீடியோவையும் திருப்பி பாருங்கள். உலக ரகசியம் உங்களுக்கு கைக்கில் வந்துடும். ஓகே மக்களை, இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐகானை ஆலில் போட்டு இந்த உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். பாகே, நான் விட்டு வச்ச பாகே, எங்கேயோ எப்படியோ நிம்மதியாக வாழ்ந்துட்டு அந்த சின்ன பேராசையில நான் விலகி வந்த பாகே. அந்த பகை எவ்வளவு யுகாதனால தொடுத்துட்டே இருக்கும், அதை மொத்தமா முழுசா முடிச்சிடணும். நான் முடிக்கணும், முடிச்சிடுறேன். ரொம்ப நாள் கழிச்சு மறுபடியும் ஆட்டத்தை ஆரம்பிச்சிருக்கா இல்ல? பதிலுக்கு நம்ம ஆட்டத்தை காட்ட வேண்டாம். இத்தனை நாள் இருந்த மாதிரி ஒதுங்கி இருந்துருவோமே. நாம இத்தனை நாள் ஒதுங்கி இல்ல, வாயிலுக்கு நேரம் பார்த்து பதுங்கி இருந்தோம். இதான் நேரம், இந்த பேட்டை வாயில் நேரம்.